என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் தொடுதல் எவ்வளவு ஆச்சரியமானது! கர்த்தர் ஒரு மனிதனை தொடுவார் என்றால், ஒரு மனிதன் கர்த்தரை தொடுவான் என்றால், அவனுக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள் எவ்வளவு ஆச்சரியமானது! இதை குறித்து நாம் கடந்த வாரத்திலும் தியானிக்க துவங்கினோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தொட்ட பொழுது அந்த மனிதனுக்குள் ஏற்பட்ட மறுரூபம் எவ்வளவு ஆச்சரியமானது என்பதை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தொட்டவுடன், கர்த்தருடைய தொடுதலை இந்த அப்போஸ்தலன் பெற்றுக்கொண்டவுடன், இந்த மனிதன் கர்த்தருக்காக ஓடின ஓட்டம் எவ்வளவு ஆச்சரியமானது! இந்த அப்போஸ்தலனுடைய சரித்திரத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் அது நமக்குள் சுவிசேஷ அக்கினியை பற்றி எரிய செய்கிறது. கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை சாதிக்க தூண்டி கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்டத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, அந்த ஒவ்வொரு அடியிலும், அப்போஸ்தலன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காரியத்திலும், அந்த மனிதனுக்குள் இருந்த தேவன் மீது இருந்த அந்த வைராக்கியம், தேவனுடைய வார்த்தை மீது இருந்த அந்த வைராக்கியம், சுவிசேஷ பாரம் ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரால் தொடப்பட்ட பின்பு அவர் ஓடின ஓட்டம் மிக ஆச்சரியமானது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக சுவிசேஷ பயணங்களை மேற்கொண்டார். அது நீங்கள் வேத புத்தகத்தின் கடைசி பக்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வரைபடங்களை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலின் பிரயாண விவரங்கள் என்று சொல்லி ஒரு வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் போய் சந்தித்த தேசங்கள், அவர் போய் சந்தித்த பட்டணங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது மிகுந்த ஆச்சரியத்தை நமக்கு கொண்டு வரும். இந்த அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்நாட்களில் அவர் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு செய்த பிரயாணத்தை கணக்கிட்டு பார்த்த பொழுது, அது ஏறக்குறைய 16,547 கிலோமீட்டர்களாய் அமைந்தது. அவர் எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்திருக்கிறார்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு பிரயாணத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், பிரயாணத்தை தவிர்த்து அவர் அந்த பட்டணத்தில் போய் தங்கியிருந்து செய்த ஊழியம் செய்த நாட்கள் கணக்கில் கொண்டு வரப்படவில்லை, அதை நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. பிரயாணத்தை மாத்திரம் இவர் செய்தது என்று சொல்லி நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, அவர் ஒட்டு மொத்தத்தில் 16,547 கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்திருக்கிறார். அது இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய சென்னை பட்டணத்திலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு நாம் போக வேண்டுமென்றால், அதையும் கடந்து போகிற ஒரு தூரமாய் அது காணப்படும். அமெரிக்க தேசத்துக்கு கூட சென்னை பட்டணத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு 14,000 கிலோமீட்டர்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த அப்போஸ்தலன் செய்த பயணத்தை பாருங்கள், 16,000 கிலோமீட்டர்களுக்கும் கடந்து அவர் பயணம் செய்தார். அதிலும் நவீன போக்குவரத்துகள் இல்லாத அந்த சமயத்தில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அந்த மனிதன் சுமந்து கொண்டு அந்த மனிதன் ஓடின ஓட்டம் எவ்வளவு ஆச்சரியமானது! சுவிசேஷ பாரத்தை தன்மேல் தரித்து கொண்டு அப்போஸ்தலன் கடந்து சென்ற வேகம், அவர் காட்டின தீவிரம், ஒரே ஒரு காரியம்தான், கிறிஸ்துவின் தொடுதல். கிறிஸ்துவின் தொடுதல் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்தவுடன், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவுடன், அப்போஸ்தலனுக்குள் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு பெரிதான ஒரு மாற்றம்! ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், இவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியமாய் கிரியை செய்த அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் சகலமும் சரியாய்தான் காணப்பட்டதா, சகலம் அவருக்கு சாதகமாய் தான் காணப்பட்டதா? அப்படி சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒன்று கூட அவருக்கு சாதகமாய் காணப்படவில்லை. சகலமும் ஏறுக்கு மாறாயிருந்த காலகட்டத்தில், சகல காரியங்களும் அவருக்கு எதிர்மறையாய் இருந்த காலகட்டத்தில், கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டு அவர் ஓடின ஓட்டம் மிகுந்த ஆச்சரியமான ஒரு ஓட்டம். ஒரு மகிமையான பாத்திரமாய், கர்த்தருடைய கரங்களில் வல்லமையாய் பயன்பட்ட ஒரு பாத்திரமாய் அவர் காணப்பட்டார். இந்த அப்போஸ்தலன் கர்த்தரால் தொடப்பட்ட பின்பு சுவிசேஷ பயணத்தை மேற்கொண்டது,
அவர் பிரயாண நாட்கள் மாத்திரம் நாம் கணக்கிட்டு பார்ப்போம் என்றால் ஏறக்குறைய 281 நாட்கள் அவர் பிரயாணத்தில் மாத்திரம் கழித்திருக்கிறார். பிரயாணங்களை கடந்து அவர் ஒவ்வொரு பட்டணத்திலும் தங்கியிருந்து செய்த ஊழிய நாட்களை கணக்கிட்டால் அது மிகுந்த ஆச்சரியத்தை நமக்கு கொண்டு வரும். எல்லா பட்டணங்களிலும் அவர் கடந்து போன அத்தனை இடங்களிலும் சுவிசேஷத்தினால் நிரப்பினார். ஆத்தும பாரம் அவருக்குள் அதிகமாய் காணப்பட்டது. கர்த்தருக்காக நான் எதையாவது செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓயாமல் ஓடிக்கொண்டே இருந்த அப்போஸ்தலர். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், இந்த அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டிருந்தார், ஆனால் அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கர்த்தருக்கென்று வல்லமையாய் பிரகாசித்தார், கர்த்தருடைய கரங்களில் வல்லமையாய் பயன்பட்டார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மை சுற்றி நடைபெறுகிற காரியங்கள், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள், இவைகளை எல்லாம் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எல்லாம் தாறுமாறாய்தான் காணப்படும், ஏறுக்கு மாறாய்தான் காணப்படும். ஆனால் இதன் மத்தியில் நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று கிரியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கர்த்தருக்கென்று வல்லமையாய் கிரியை செய்தார். அவர் கர்த்தருக்கென்று இப்படி வல்லமையாய் பிரகாசித்த சமயத்திலும் அவரை சுற்றி நடந்த காரியங்கள், அவருக்குள் இருந்த காரியங்கள் அவருக்கு சாதகமாய் காணப்படவில்லை. அதன் மத்தியிலும் கர்த்தருக்கு அவர் ஊழியம் செய்தார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? முதல் காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் சாதாரணமாகவே பலகீனமான ஒரு மனிதன், சரீர ரீதியாக மிகவும் பலகீனமான ஒரு மனிதன், மிகுந்த பலசாலி அல்ல. கர்த்தருடைய தொடுதலை பெறுவதற்கு முன்பாக ஒருவேளை அந்த மனிதன் ஒரு போர் வீரனை போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொண்ட பின்பு நாளடைவில் அவர் பலகீனப்பட்ட ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். அவருடைய சரீரத்தில் அநேக பலகீனங்கள் காணப்பட்டது. அந்த பலகீனங்களை சுமந்து கொண்டு அந்த பலகீனத்தின் மத்தியில் கர்த்தருக்கென்று அவர் ஊழியம் செய்தார். வாசியுங்கள், 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும், வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. பவுலுடைய தோற்றம் எப்படி இருந்ததாம்? சரீரத்தின் தோற்றம் எப்படி இருந்ததாம்? பலவீனம். சாதாரண பார்த்தாலே வெளியரங்கமா தெரியும் ஒரு பலகீனமான ஒரு மனுஷன். நம்ம கூட ஒரு சில பேரை பார்த்தோம்ல, ஒருத்தரை பார்த்தோன்னு சொல்லுவோம், சரியான நோஞ்சானா இருக்கிறான் அவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்துருக்கிறீங்களா? சில பேரை பார்த்தோன்னே சொல்லுவோம், இது சரியான நோஞ்சானா இருக்கும் போல இருக்கு. ஒரு சில பேரை பார்த்தா கட்டு மஸ்தா நிற்பாங்க, ரொம்ப பலசாலி. ஆனா பவுலை நாம் பார்த்தால் வெளியரங்கமாய் தெரியும் இவன் பலகீனப்பட்ட ஒரு மனுஷன், சரீரத்தில் பலகீனம். அவருக்குள் எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருந்தது என்பது வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர் பலகீனம் உள்ள ஒரு மனுஷனாயிருந்தார். அதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அடையாளங்களை வேதத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும், நான் பலவீனத்தோடும், பயத்தோடும், பயத்தோடும், மிகுந்த நடுக்கத்தோடும், மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன், உங்களிடத்தில் இருந்தேன். எப்படி இருந்தாரா? நான் பலவீனத்தோடும், பயத்தோடும், நடுக்கத்தோடும் இருந்தேன். பயம், பயம் நிறைந்த ஒரு மனுஷன், பலகீனம் நிறைந்த ஒரு மனுஷன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு புறப்பட்டு போனாலே ஒரு பயம் அவரை கவ்விக்கொள்ளும், ஒரு நடுக்கம் அவரை பிடித்துக் கொள்ளும். எல்லாவற்றுக்கு மேலாக சரீரத்தில் ஒரு பலவீனம். இந்த பலவீனத்தின் மத்தியில் நான் எப்படி போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் எத்தனையோ முறை ஒரு சில காரியங்களை முன்னிறுத்துகிறோம். இதை வைத்துக்கொண்டு நான் போய் எப்படி செய்ய முடியும் ஆண்டவருக்கு ஊழியத்தை? ஏதோ ஒரு காரியத்தை குறிப்பிட்டு காட்டி நம்ம சொல்லுவோம், இந்த ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு என்னால் ஊழியம் செய்ய முடியுமா, இதை சுமந்து கொண்டு என்னால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியுமா என்றெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்றோம், அநேக சாக்கு போக்குகளை சொல்றோம். ஆனா பவுலுடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்க, எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணின ஒரு மனுஷன், எவ்வளவு தூரம், அநேக முறை பிரயாணங்கள், கப்பற் பயணம், குதிரை பயணம்,
நடந்து போன காரியங்கள் என்று சொல்லி எத்தனையோ இடங்களுக்கு நடந்தே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த அப்போஸ்தலர், எத்தனையோ இடங்களுக்கு கப்பல் மூலமாய் பிரயாணம் செய்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து போன ஒரு மனிதன். நவீன போக்குவரத்துகள் இல்லை, இப்பொழுது இருக்கிறது போல சாலை வசதிகள் அப்பொழுது இல்லை, ஆனால் இந்த பலகீனத்தை சுமந்து கொண்டே இந்த பலகீனத்தோடு கூட கர்த்தருக்கு அவர் ஊழியத்தை செய்தார், கர்த்தருக்கு கிரியை செய்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பலகீனங்களை குறித்து எத்தனை முறை நீங்கள் முறுமுறுத்தது உண்டு. இந்த பலகீனத்தை வைத்து கொண்டு நான் என்னத்தை செய்ய முடியும் ஆண்டவருக்கு, இந்த பலகீனம் மாத்திரம் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே என்றெல்லாம் நம்ம நினைப்போம், என்றெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனா பவுல் செய்த காரியத்தை பாருங்கள். கலாத்தியர்க்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். பலவீனத்தோடு கூட அவர் எதை செய்தா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தா. பலவீனமா இருக்குது, நான் செய்ய முடியாது, வேற யாராவது செய்யட்டும், வேற யாராவது பார்த்து கொள்வாங்க, எனக்கு முன்பாக கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலர் இருக்கிறாங்க அவங்க பார்த்து கொள்வாங்க, அப்படி சொல்லல. பலகீனத்தோடு கூட கலாத்திய பட்டணத்துக்கு போய் கலாத்தியர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். நான் பலவீனத்தோடு கூட உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். பலகீனம் இருந்தது, ஆனா கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அது என்னை தடுக்கவில்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலகீனம், உங்கள் சரீர பலகீனம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கென்று கிரியை செய்ய முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறது, ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, கர்த்தரண்டிலே நெருங்கி போக முடியாதபடிக்கு உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. இந்த காரியம், இந்த பிரச்சனை நிமித்தம், இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு நான் எப்படியா அந்த ஒரு ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி தேவ ஜனங்கள் போராடுகிறார்கள். இது நீக்கப்படும் என்றால், இந்த காரியத்தில் மாற்றம் ஏற்படும் என்றால், என் அடுக்கு மாறும் என்றால், என் பயம் மாறும் என்றால், நான் கர்த்தருக்கென்று எழும்பி வருவேன், கர்த்தரண்டையில் நெருங்கி போவேன் என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிறவர்கள் கடைசி வரையிலும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலனை பாருங்கள், கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொண்டவுடன் தன் பலகீனத்தை சுமந்து கொண்டே, தன் பலகீனத்தை பார்க்கிலும் சுவிசேஷ பாரத்தை தன்மேல் சுமந்து கொண்டே கர்த்தருக்கென்று கிரியை செய்ய ஆரம்பித்தார். பாருங்க, ஓடிக்கொண்டே இருந்தார், ஒவ்வொரு தேசமாய் ஓடிக்கொண்டிருந்தார், ஒவ்வொரு பட்டணமாய் ஓடிக்கொண்டிருந்தார். பலகீனத்தோடு கர்த்தருக்கென்று கிரியை செய்த மனிதன். அது மாத்திரமல்ல, 2வது காரியத்தை பாருங்கள். பவுலுடைய வாழ்க்கையில் அநேக ஏமாற்றங்கள், அநேக பேர் அவரை ஏமாற்றினார்கள். பல சமயங்களில் அவர் வாழ்க்கையில் தோல்வியை அவர் சந்தித்தார். பல சமயங்களில் அவருடைய வாழ்க்கையில் விரக்தி அடையத்தக்க ஒரு சூழ்நிலையில் கடந்து போனார். ஏமாற்றங்கள் என்று சொல்லி அநேகம் பவுலுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது. அந்த ஏமாற்றங்கள் மத்தியில் அவர் கர்த்தருக்கென்று ஓடிக்கொண்டிருந்தார். வாசியுங்கள், 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் என்று சொல்லி ஒரு பட்டியல் எழுதுகிறார். எதுலெல்லாம் எனக்கு மோசங்கள் வந்தது பாருங்க, என் பிரயாணத்தினால நான் மோசமடைந்தேன், கல்லர்களினால் மோசமடைந்தேன். குறிப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்றார், யாருனால மோசமடைந்தாரா? என் சுய ஜனங்களினாலேயே நான் ஏமாற்றப்பட்டேன். சுய ஜனங்களே யாரை ஏமாற்றினாங்க? சொந்த ஜனங்கள், யூத ஜனங்களே யாரை ஏமாற்றினார்கள்? பவுலை ஏமாற்றினார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க சொந்த குடும்பத்தினால் நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்களா? உங்க சொந்தங்களினால் நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்களா? அது நிமித்தம் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீங்களா? ஒரு சோர்வுக்குள்ளாக கடந்து போயிட்டீங்களா? இந்த அப்போஸ்தலனை பாருங்க, கர்த்தருடைய தொடுதல் இந்த மனுஷன் பெற்றுக்கொண்டவுடன் எத்தனை வகையில் ஏமாற்றங்கள், எல்லா பக்கமும் ஏமாற்றம். சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு பிரயாணத்தில் ஒரு ஏமாற்றம். அவர் யோசித்திருக்கலாம், கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏனையா இந்த பிரச்சனை? கர்த்தருக்கு ஊழியம் செய்ற எனக்கு ஏனையா இந்த பலகீனம்? கல்லர்களால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சேதம் ஏற்பட்டது என்று சொல்லி அவருடைய மனம் போராடி இருக்கலாம்.
ஆனால் அவருடைய ஓட்டம் தடைபடவில்லை. சுய ஜனங்கள் அவரை ஏமாற்றுகிறார்கள். இன்றைக்கு உங்க சொந்த குடும்பம் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், அதனால உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம் பாதிக்கப்படுகிறதா? உங்கள் சொந்த குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை அது பாதிக்கிறதா? பவுலுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். என் சுய ஜனங்களினால் வந்த ஏமாற்றங்கள், மோசங்கள், இன்னும் பாருங்கள், அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. பாருங்கள், 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11 அதிகாரத்தில் 24 வசனத்தில் வாசியுங்கள். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்த ஒரு மனிதன் 5 முறை அவரை சவுக்குகளினால் அடித்தான், வாரினால் அடித்தான். அவ்வளவு பாடுகளை இந்த மனிதன் சகித்துக் கொண்டார். ஆனால் பலகீனப்பட்ட ஒரு மனிதன், ஏற்கனவே பலகீனம் நிறைந்த அந்த மனிதன் கர்த்தருக்கென்று தன்னை விட்டு கொடுக்கிறார், சவுக்குகளினால் அடிக்கப்படுகிறார். 5 முறை அடிக்கப்பட்டாராம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசியுங்கள். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். அப்படி என்றால் நீண்ட பெரிய தடியினால் அவரை போட்டு அடித்திருக்கிறார்கள். அது இரும்பு தடியா அல்லது எப்படிப்பட்ட தடி என்பது கொடுக்கப்படவில்லை. மிலாறுகளினால் 3 தடவை என்னை அடித்தார்கள், சவுக்குகளினால் 5 முறை அடிக்கப்பட்டேன். யூதர்கள் ஒரு கணக்கு வைத்திருப்பாங்க. ஒன்று குறைய எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 1 குறைய 40 அடி. அப்படி என்றால் 39 அடிகள். 39 அடிகள் அடிக்கப்பட்டார். எத்தனை முறை? 5 முறை. வாரினால் 39 அடிகள், சவுக்கினால் 39 அடிகள் அடிக்கப்பட்டார். 5 முறை. இன்னும் ஒரு கணக்கு சொல்லுகிறார், 3 முறை மிலாறுகளினால் அடிக்கப்பட்டேன், தடிகளை கொண்டு அவரை அடித்தார்கள். 3 முறை பலகீனப்பட்ட சரீரம் இன்னும் பலகீனப்பட ஆரம்பிக்கிறது, இன்னும் பலகீனப்பட ஆரம்பிக்கிறது. எல்லா பக்கமும் ஏமாற்றம், எல்லா பக்கமும் தோல்வி. எங்கு கடந்து போனாலும் யாராவது ஒரு மனிதன் அவரை ஏமாற்றி விடுகிறார், ஏதாவது ஒரு இடத்தில் அவரை ஏமாற்றி விடுகிறார்கள். ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம் என்று சொல்லி வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் தோல்வியை தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா பக்கத்திலும் தோல்வியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அது நீங்கள் கர்த்தருக்கென்று கிரியை செய்ய முடியாதபடிக்கு உங்களுக்குள் மிகுந்த சோர்வை கொண்டு வந்து விட்டதா? எல்லா பக்கத்திலும் இருக்கு ஐயா, எல்லா பக்கத்திலும் பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை, வேலை ஸ்தலத்திலையும் பிரச்சனை, மற்ற இடங்களில் கடந்து போனாலும் பிரச்சனை என்று சொல்லி சோர்ந்து கூனி குறுகி போய்விட்டீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் பிரச்சனைகள். இன்னும் பாருங்கள், அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறதே. நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் புரியும். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11 அதிகாரத்தில் 24 வசனத்தையும் 25 வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், எவ்வளவு இந்த மனிதன் கர்த்தருக்கென்று அடிக்கப்பட்டார். ஆனால் அத்தனை முறையும் பாருங்கள், அவர் சோர்ந்து போகாமல், ஏமாற்றப்பட்ட அந்த சமயங்களிலும், மற்றவர்களால் அவர் கைவிடப்பட்ட அந்த சமயத்திலும் கர்த்தரண்டிகளை நெருங்கி சேர்ந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் மேல பிரச்சனை வரும்பொழுது கர்த்தர் விட்டு அப்படி விலகி போறீங்களா? கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொண்டவுடன் பலகீனமுள்ள ஒரு மனுஷன், சரீரத்தில் அநேக பலகீனங்களை பெற்ற பவுல், ஆனா கர்த்தருக்கென்று வல்லமையாய் கிரியை செய்தார், கர்த்தருக்கென்று ஓடிக்கொண்டே இருந்தார். பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பவுலுக்கு மிகுந்த தோல்விகள் ஏற்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் அவருடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்ல, சபை ஊழியத்தில் அவருக்கு மிகுந்த தோல்வி ஏற்பட்டது. ஒரு இடத்தில் போய் தங்கியிருப்பார், ஊழியத்தை செய்வார், சபையை கட்டி எழுப்பி விடுவார், விசுவாசிகளும் கூடி வந்து விடுவார்கள், கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் விசுவாசிகள் கர்த்தருக்கு உண்மையற்றவர்களாக இருப்பார்கள். அது பவுலுக்குள் மிகுந்த ஏமாற்றத்தை கொண்டு வரும். வாசியுங்கள், 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 2 அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசியுங்கள். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு. அப்படி என்றால் கொரிந்து சபைக்கு ஏற்கனவே ஒரு துக்கத்தோடு கூட போயிருக்கிறார். ஒரு துக்கம், எப்ப ஊழியக்காரனுக்கு துக்கம் வரும் தெரியுங்களா? எப்ப துக்கம் வரும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரனுக்கு எப்பொழுது துக்கம் வரும் என்றால்,
சபையில் கனிகளை அவன் பார்க்காத பட்சத்தில், கர்த்தருக்கென்று கனி கொடுக்காமல் ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கும் பொழுது அது மிகுந்த சோர்வை ஊழியக்காரனுக்கு கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும். பவுல் சபைக்கு எழுதுகிறார், நான் மறுபடியும் துக்கத்தோடு கூட குறிந்து சபைக்கு வரக்கூடாதே, நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அப்பனா ஊழியத்தை ஸ்தாபித்தாரே, வல்லமையாய் கிரியை செய்தார். அந்த குறிந்த சபையில் தான் கர்த்தருடைய வரங்கள் பலமாய் கிரியை செய்தது. ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தால் ஜனங்கள் கனியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள், மிகுந்த சோர்வு, மிகுந்த விரக்தி. வல்லமையான பிரசங்கத்தை செய்துவிட்டு கீழே இறங்குவார், ஆனால் பிரசங்கத்துக்கேற்ற பலன் அங்கு கிடைக்காது, மாற்றம் ஏற்பட்டிருக்காது, ஜனங்களுக்குள்ள அந்த பலன் வந்திருக்காது. மிகுந்த சோர்வு, மிகுந்த சோர்வு. குறிந்து சபையில் மாத்திரம்தான் இந்த சோர்வா? பாருங்க கலாத்தியர்கள் நிருபத்தின் 4வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன். ஏற்கனவே நான் பட்டேன், கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும்ன்றதுக்காக நான் ஒரு கர்ப்ப வேதனை கொத்த ஒரு வேதனை பெற்றேன். ஆனா உருவாகின கிறிஸ்துவே நீங்க மறுதளிச்சிட்டீங்களே, அதுக்காக நான் மீண்டும் ஒரு கர்ப்ப வேதனைக்குள்ளாக கடந்து போறேன். ஐயா கலாத்திய சபையை பார்க்கிறாரே, மிகுந்த மனவசனம். சத்தியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இருக்கவில்லை, விலகி போய்விடுகிறார்கள். அதை பார்த்த உடனே மிகுந்த மனசோர்வு, மிகுந்த மனசோர்வு. பவுலுக்குள்ள போராட்டம், ஆவிக்குரிய தோல்விகள், ஆவிக்குரிய தோல்விகள் அந்த மனிதனுக்குள். ஜனங்களை பார்க்கிறார், கனியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள், கர்த்தருக்கு உண்மையற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்கிறது, பலமாய் திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தப்படுகிறது, ஆனால் பலன் இல்லை. ஜனங்களுக்குள் பலன் இல்லை, மாற்றம் இல்லை. ஜனங்கள் மறுரூபம் அடையாமல் வந்தவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது பவுலுக்குள் மிகுந்த ஒரு சோர்வு, ஏமாற்றம். ஆனா ஓட்டத்தை அது நிறுத்த முடியலங்க. கத்திரிக்கின்ற மனுஷன் ஓடுகிற அந்த ஓட்டத்தை இந்த சோர்வு தடைப்படுத்த முடியல. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற சோர்வுகள், உங்க குடும்பத்தில் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத சமயத்தில், கணவன் கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி, மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன், இது மிகுந்த மன உளைச்சலை உங்களுக்கு கொண்டு வரும் இல்லையா? அந்த சமயத்தில் உங்களுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் தியான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் ஒரு தொய்வை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொண்ட பவுலை பாருங்க, எல்லா பக்கமும் தோல்வி, தொட்டதெல்லாம் தோல்வியா போய் முடியுது. ஏமாற்றங்கள், ஏமாற்றங்கள் என்று எல்லா பக்கமும் ஏமாற்றங்கள். சபையை உற்று நோக்கினால் விரக்தி. அது மாத்திரமல்ல, பாருங்கள் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசியுங்கள். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இது மாத்திரம் இல்லையா, எல்லா சபை குறித்த பாரம், ஒட்டுமொத்த பாரம் என்னை போட்டு நெருக்கி கொண்டிருக்கு. ஐயோ தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு ஏற்புடையவர்களாய் மாற்றப்பட வேண்டுமே, கர்த்தருடைய வருகைக்கு தகுதியானவர்களாய் மாற வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு மன உளைச்சல், மன போராட்டம். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனை நிமித்தம் உங்களுக்குள்ள மன உளைச்சல் ஏற்படுதுல, உடனே ஓட்டத்துல ஒரு தொய்வு ஏற்பட்டுருதுல. ஆனா கர்த்தருடைய ஆவியான இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு விடுகிறதா? பவுலுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. இந்த சூழ்நிலை மத்தியில் அவர் செய்த ஒரு காரியத்தை பாருங்க. எபேசியர்கள் நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. இந்த சூழ்நிலையில முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். இவர் எதுக்காக ஜெபித்திருக்கணும்? தனக்காக ஜெபித்திருக்கணும். ஆண்டவரே, எங்கு போனாலும் ஏமாற்றம், எங்கு போனாலும் பிரச்சனை, எல்லா இடத்திலையும் தோல்வி, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்திருக்கணும். ஆனா பவுல் தனக்காக ஜெபிக்கல, முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி சபைக்காக ஜெபிக்கிறாராம். ஒவ்வொரு சபைக்காக, விசுவாசிக்காக ஜெபிக்கிறாராம். பாருங்க, ஜெப வாழ்க்கையில தொய்வு ஏற்படல. இந்த பிரச்சனைகள் தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற ஐக்கியத்தில் எந்த தொய்வையும் கொண்டு வர முடியல. ஏன்னா
இந்த மனுஷனுடைய ஓட்டத்தை இவைகளால தடுக்க முடியல பாருங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம் பவுல் போன பிரயாணம் எவ்வளவு தூரம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சென்னை பட்டணத்திலிருந்து அமெரிக்க தேசத்தையும் கடந்து போன ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு, அவ்வளவு தூரம் ஒரு பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இருக்கிற மாதிரி ஃபிளைட் எல்லாம் போயில பட்டு நேரணும்னு ரெண்டு நாள் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அமெரிக்கால போய் குதிக்கிறதுக்கு நவீன போக்குவரத்துகள் எதுவும் இல்லை. கப்பல் பிரயாணம், பல பிரயாணங்கள் நீங்கள் இன்னும் குறித்துக் கொள்வீர்கள் என்றால், முதல் பிரயாணத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரி ஜேர்னி, முதல் தடவை அவர் சுவிசேஷத்தை சுமந்து போன பொழுது 53 நாட்கள் பிரயாணம் செய்திருக்கிறார். 53 நாட்கள் பிரயாணம். இரண்டாவது முறை சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போன பொழுது 100 நாட்கள் பிரயாணம் செய்திருக்கிறார். மூன்றாவது முறை சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போன பொழுது 92 நாட்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். கடைசியாய் ரோமாபுரிக்கு கடந்து போகும் பொழுது ராயனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு அவர் கொண்டு செல்லப்படும் பொழுது, கைதியாய் கொண்டு செல்லப்பட்ட பொழுது 36 நாட்கள் பிரயாணம் செய்திருக்கிறார். சற்று யோசித்து பாருங்க, ஒரு நாள் இரண்டு நாள் பிரயாணனாலே நம்ம எவ்வளவு தூரம் சோர்ந்து போயிடுவோம். ஏற்கனவே பலகீனப்பட்ட ஒரு மனுஷன், ஏற்கனவே பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஆனால் பிரயாணத்தின் மேல பிரயாணம் கூடிக்கொண்டிருக்கு, ஆனா கொஞ்சம் கூட சலைச்சு போல பாருங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறார் அந்த மனுஷன். கத்திருக்கின்றே வல்லமையாய் பிரகாசித்த பவுல், தேவ ஜனமே இன்னைக்கு உங்க குடும்பத்துல நடைபெறுகிற பிரச்சனைகள்னால சோர்ந்து போயிட்டீங்களா? கத்திருக்கின்ற கிரியை செய்யாம தளர்ந்து போயிட்டீங்களா? உங்க ஜெப வாழ்க்கை மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறதா? உங்க கைகள் அப்படியே தளர விட்டுட்டீங்களா? முழங்கால்கள் தள்ளாடி கொண்டு இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, என் தொடுதலை பெற்ற அப்போஸ்தலன பாத்தியா, எனக்காக எவ்வளவு தூரம் ஓடுனா, ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தோல்விகள் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் ஒன்றும் அந்த மனிதன் அசைக்கல, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார். இன்னும் கூட பாருங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாடுகளை பாருங்கள். மூன்றாவது காரியம், பவுல் கர்த்தருக்கென்று பட்ட பாடுகளை நீங்கள் சற்று கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அது மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். பவுல் சொல்லுகிறார், மற்ற எல்லாரை விட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன் ஆண்டவருக்காக. சாதாரண பிரயாசம் இல்லை. மார்க்கெட்டி சொல்றார், என் கர்த்தருக்காக நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். இன்னைக்கு நம்ம சரித்திரம் முடியும் போது அப்படிதான் முடியணும், நம்ம ஓட்டம் முடியும் போது அப்படி சொல்லணும், கர்த்தருக்காக நான் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். நமக்கு மகிமையை தேடுறதுக்காக இல்லை. இந்த மனிதனுக்கு கர்த்தர் எவ்வளவு பலத்தை கொடுத்தார், ஏன் எனக்கு தரமாட்டாரா? கர்த்தர் மகிமைப்படுத்துறதா இருக்கணும். இன்னைக்கு பவுளுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கிறோம்னா, பவுளை மகிமைப்படுத்தல, பவுளை பலப்படுத்தின இயேசு கிறிஸ்து உங்களையும் பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை நினைச்சுதான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கோம், கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்ன வல்லமையாய் ஓடின ஒரு மனிதன், அவர் சொல்லுகிறார் நிருபங்களில், மற்ற எல்லாரை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எப்படிப்பட்ட ஒரு பிரயாசம் வாசியுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசியுங்கள். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? எத்தனை முறை குறைவை அனுபவித்தார், பசியினால வருந்து இருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க கேட்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியம்? சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போனதுனால ஏற்பட்ட காரியங்கள். இன்றைக்கு நம்ம பல சமயத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம யோசித்து பார்க்கிறோம்ல, சில சமயத்தில் குடும்பத்தில் ஏற்படுகிற பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள், அது ஏற்பட்ட உடனே நமக்குள்ள எவ்வளோ ஒரு விசனம், எவ்வளோ ஒரு சோர்வு. ஆனால் பவுளுடைய வாழ்க்கையை பாருங்க, அநேக முறை பசினாலும். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் வருமானம் குறைந்து போயிருக்கலாம், இல்லை வருமானம் கூட நின்று போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் பசியாக இருந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை போஷித்திருக்கிறார்ல, ஆனால் இந்த அப்போஸ்தலனை கர்த்தர் போஷிக்காமல் கூட இருந்திருக்கிறார். அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கேன், பசியில் நான் இருந்தேன், குளிரில் இருந்தேன், எத்தனை பிரயாசங்கள் பட்டேன், கண் விழித்து கொண்டு இருந்தேன். சொல்லுவோம்ல,
ட்ராவல்லாம் வேலை செஞ்சேன், ஓய்வில்லை, ஓய்வில்லாமல் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் பவுலை பாருங்க, என்னோடு கூட இருக்கிறவர்களுக்காக என் கைகளே உழைத்ததுன்னு சொல்கிறாரு. உழைத்து கொண்டே கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அந்த மனுஷன். நமக்கு முன்பாக இந்த பாத்திரம் சவால் விட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய தொடுதலை பெற்ற நான் எப்படி ஓடினேன் பாருங்க. நீங்களும் ஓடணும்னு சொல்லி அவன் மறித்து மீண்டும் பேசி கொண்டிருக்கிறான். வேத வாக்கியங்கள் அப்படிதான் சொல்லுது, மறித்து மீண்டும் பேசி கொண்டிருக்கிறாங்க அவங்களாம். இந்த ஜீவனுள்ள சாட்சிகள் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்க. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேகமுறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேகமுறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். தேய்ந்து கொண்டே போறார் பவுல். பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்கு? கூடிக்கொண்டே போல ஆஸ்தி, என்னாவது குறைந்து கொண்டே போகுது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கழுத தேஞ்சி என்னவா மாறிச்சு, கட்டெரும்பா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி இந்த மனுஷன் என் கர்த்தருக்குள்ள வந்த பொழுது எப்படி வந்தார்? குதிரையில ஏறி வந்தார் இல்ல, கர்த்தர் தொட்டாரு, குதிரையை விட்டு இறங்கினாரு, குருடனா மாறினார், அப்புறம் பார்வையை பெற்றுக் கொண்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆஸ்தி கூடல, ஒவ்வொன்னா குறைந்து கொண்டு இருக்கு. பவுலை விட்டு ஒன்னு ஒன்னா ஓடிக்கொண்டு இருக்கு. குறைவு, ஏமாற்றம், பிரச்சனை, போராட்டம், பசி, பட்டினி. கர்த்தரை அறியாத இருந்த நாட்கள்ல கூட இந்த மனுஷன் பசியா இருந்தது இல்லை, பட்டினியா இருந்தது இல்லை. ஆனா இன்னைக்கு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு ஓடும்பொழுது பசியை பார்க்கிறார், ஏமாற்றத்தை பார்க்கிறார், கொடுமையை பார்க்கிறார், நிந்தை அவமானங்களை சகிக்கிறார். அதனால்தான் நிருபங்கள் எழுதுறார், நான் மற்ற எல்லாரை விட அதிகமா நான் பிரயாசப்பட்டேன். எல்லாரை விட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். இன்றைக்கு நம்ம தேசத்துல பாருங்க, இன்றைக்கு உங்க கரங்கள்லயும் என் கை கரங்கள்லயும் பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கே, இதுக்கு பின்பாக எத்தனை பேர் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? எத்தனை மிஷினரிமார்கள் தங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்திருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஊழியனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தியாகம் பண்ணுதல், கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தல், ஆசாபாசங்களை விட்டுக் கொடுத்தல், சுகபோகங்களை விட்டுக் கொடுத்தல், நம்முடைய அலுவல் நேரங்களை விட்டு கொடுத்தல், தூக்கத்தை விட்டு கொடுத்த, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கொண்டே இருக்கணும். கொடுக்கிறது தாங்க ஊழியம், கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கணும். பவுல் கொடுக்க கொடுக்க அப்படியே இழைத்து போக ஆரம்பிக்கிறார் பாருங்க, மெலிந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆனா ஆவிக்குரிய மனுஷன் பலனடைய ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்க, ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன அசைவு, ஏதோ ஒரு சின்ன ஒரு போராட்டம் இப்படியெல்லாம் ஏற்பட்ட உடனே என்ன ஆகிவிடுகிறது? தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கு? உடனே அதுல ஒரு தொய்வு, ஒரு சோர்வு, ஒரு மனபாரம், இனி நான் என்ன செய்ய போறேன், இதெல்லாம் சீராகட்டும், அதுக்கப்புறம் நான் மற்றதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் பின்வாங்கி போறாங்க. ஆனால் கர்த்தருடைய தொடுதலை பெற்ற அந்த பவுலை பாருங்கள், சரீர பலவீனத்தோடு கூட கர்த்தர் கூலியை செய்தார். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? உங்க சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கா? அந்த பலவீனத்தை முன்னிறுத்தி நான் கர்த்தருக்கு என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தான் உங்களை குறிப்பிட்டு பேசுகிறார், உங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில பேசுறார். இந்த பலவீனத்தோடு கூட நீ எழுந்து எனக்கு ஊழியம் செய், இந்த பிரச்சனையோடு இந்த குறைவோடு கூட எனக்கு என்று நீ தீவிரமாய் செயல்பட ஆரம்பிச்சு சொல்ற. இது பவுலுக்கு மாத்திரம் எப்படி கைகூடி வந்தது? பவுல் மாத்திரம் எப்படி கர்த்தருக்கென்று இப்படி வல்லமையாய் பிரகாசித்தா? இவ்வளவு பலகீனங்கள், ஏமாற்றங்கள், குறைவுகள் எல்லாம் இருந்த சமயத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தோல்வி ஏற்பட்ட சமயத்திலும் இந்த மனிதன் சோர்ந்து போய்விடவில்லை, கர்த்தருக்கென்று ஓடிக்கொண்டே இருந்தாரே. அதற்கான ரகசியம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அதை நம்ம கற்றுக்கொண்டனா அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம் பாருங்க, அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். பவுல் இவ்வளவு பிரயாசப்பட்டதின் ரகசியம் என்ன? முதல் ரகசியத்தை பாருங்கள், 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 15 அதிகாரத்தில்
பத்தாவது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே கை காட்டுறார். பாருங்க, நான் இவ்வளவு தூரம் ஓடினேன், எல்லார விட இவ்வளவு பிரயாசப்பட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எனக்குள்ள இருக்கிற என் பலவீனத்தை நான் பார்க்கல, என்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை நான் பார்க்கல, என் தோல்வியை நான் பார்க்கல, என்னுடைய ஏமாற்றங்களை நான் பார்க்கல. எனக்குள் இருக்கிற தேவ கிருபையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். எனக்குள் இருக்கிற கர்த்தருடைய கிருபையை நான் சார்ந்து கொண்டதுனால மற்ற எல்லாரை விட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். மற்ற எல்லாரை விட என்று சொல்லி பவுல் இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறது யார் என்றால், 12 அப்போஸ்தலர்களை விட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன், பேதுருவை விட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். காரணம் என்ன? பேதுருக்கு கிடைக்காத கிருபை எனக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? கொடுத்தாரையா, அந்த கிருபையை நான் சார்ந்து கொண்டேன். பவுல் இந்த இடத்துல சொல்லல, நான் நல்லா ஜெபிச்சனாக்கும் அதனால தான் இப்படி நான் ஓடுனேன், உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு உபவாசம் இருந்த உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொல்ல, தேவ கிருபை, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டதின் ரகசியம் என்ன? என் பலவீனம் இருந்தது உண்மைதா? குறைவு இருந்தது உண்மைதா? தோல்வி இருந்தது உண்மைதா? விரக்தி இருந்தது உண்மைதா? ஆனால் என் தேவனுடைய கிருபையை நான் சார்ந்து கொண்டேன், என் தேவனுடைய கிருபையை நான் பற்றி பிடித்து கொண்டேன். என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் சொன்னாரே, அந்த கிருபையை நான் பிடித்து கொண்டேயா? ஓடிக்கொண்டே இருந்தேன் சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு இதை கற்றுத்தருகிறார். இன்னைக்கு உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்க சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கிறது, இவைகளெல்லாம் பார்க்கறது நிறுத்திவிட்டு உங்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சுய நீதிகளை சார்ந்திருக்கிறதை விட்டுவிட்டு, உங்களை நீங்களே சார்ந்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, தேவ கிருபை மீது உங்களுடைய அஸ்திபாரத்தை போடுங்கள். கிறிஸ்துவின் மீது உங்கள் அஸ்திபாரத்தை போடுங்கள். ஆண்டவர் மீது உங்கள் அஸ்திபாரம் நிலைத்து நிற்கட்டும். தேவ கிருபையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப கர்த்தர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். அதனாலதான் பலகீனம் இருந்தா இருக்கட்டேயா, நான் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். ஓடிக்கொண்டே இருக்கிறார். தேவ ஜனமே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், இது ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்லை. இந்த ஒரு வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கென்று நீங்களும் நானும் என்ன செஞ்சோம், நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, பிள்ளைங்களை பராமரிக்கணும், மாமனார் மாமியாரை பராமரிக்கணும், பெரிய குடும்பம் என் குடும்பம், எத்தனை பிரச்சனை தெரியுங்களா? இது மத்தியில நான் என்னையா செய்ய முடியும்? யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நீங்க என்ன செய்தீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும்ல, ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என் கடைசி மூச்சு நான் விடுறதுக்கு முன்னாடி உங்க வார்த்தையை இந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ணிடணும், காட்டிடணும். வார்த்தையின் மகிமையை நான் உலகத்துக்கு காட்டணும், உண்மை நான் உயர்த்தி காட்டணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வைராக்கியம் பற்றி எரிய வேணாமா? பலகீனத்தின் மத்தியில் உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு அது ஊழியம் செய்ய நீங்கள் எழுந்து வர வேண்டும். பாருங்க, இது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியத்தை பாருங்கள், அது இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியம். இதுதான் பவுலுக்குள் உத்வேகத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. முதல் காரியம், தேவ கிருபையை அந்த மனிதன் சார்ந்து கொண்டார். இரண்டாவது காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த மனிதன் பலகீனத்தில் போய் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு காரியம் அவரை உந்தி தள்ளினது, ஒரு காரியம் அவரை அப்படியே பற்றி எரிய செய்தது. அது என்ன தெரியுங்களா? இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த ஒரு காரியம், அந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்வோம் என்றால், நீங்களும் நான் ஓய்வெடுக்க மாட்டோம், நீங்களும் நான் எந்த சமயத்துல சோர்ந்து இருக்க மாட்டோம். நான் சிக்கா இருக்கிறேன், சுகவீனமா இருக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். கர்த்தருக்கென்று வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிப்போம். பாருங்க, அது என்ன காரியம் தெரியுங்களா? 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பவுல் சொல்லுகிறார் பாருங்க,
கிறிஸ்துடைய அன்பு என்ன பண்ணுது? நெருக்கி ஏவுது. என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கேன். கர்த்தருக்கு கிரியை செய்வதற்கு என்னை உத்வேகம் கொடுக்கிறது. அந்த அன்பு என்னை உந்தி தள்ளுது. அந்த அன்பு அந்த மனுஷன் புரிந்து கொண்டான். அந்த ஆச்சரியமான அன்பு அந்த மனுஷன் புரிந்து கொண்டதுனால அந்த மனுஷனால சும்மா இருக்க முடியல. அதனால்தான் சபைக்கு அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். வாசியுங்கள் எபேசியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். சகல பரிசுத்தவான்களோடும் கூட, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், கிறிஸ்துவின் அன்பின் அகலமும், நீளமும், நீளமும், ஆழமும், ஆழமும், உயரமும், உயரமும் இன்னதென்று உணர்ந்து, இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை, அறிவு கெட்டாத அந்த அன்பை என்று சொல்லி சபைக்கு எழுதுறாரு. அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு சபைக்கு. அப்படி என்றால் பவுல் அந்த அன்பை உணர்ந்து கொள்ளுகிறார். அந்த அன்பு இந்த மனிதனை உந்தி தள்ளுகிறது. என் பலவீனம் இருக்கட்டும், கர்த்தருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் சும்மா இருக்க முடியாது. நான் ஏதாவது கர்த்தருக்கு செய்யணும், ஏதாவது நான் செய்து கொண்டே இருக்கணும். இது ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு காரியம் பவுலுக்குள்ள ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் தெரியுங்களா? இந்த இரண்டு காரியம் பயங்கரமான ஒரு உந்து சக்தியா இந்த மனிதனுக்குள் செயல்பட்டது. ஒன்று, கிறிஸ்துவுடைய அன்பு நெருக்கி ஏவி கொண்டே இருந்தது. அந்த அன்பு நெருக்கி ஏவ ஏவ இந்த மனிதன் எல்லா இடத்திலையும் இறங்கி போறான், எல்லா இடத்திலையும் தாழ்ந்து போக ஆரம்பிக்கிறான், எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறான். எந்த ஒரு காரியத்திற்காகவும் இந்த மனிதன் வைராக்கியத்தை காட்டல. கிறிஸ்துடைய அன்பு அப்படியே நெருங்கி தள்ளுது. உந்தி தள்ள தள்ள எல்லா இடத்துக்கும் இறங்கி போக ஆரம்பிக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் அடிமையை போல செயல்பட ஆரம்பிக்கிறார். தோற்று போனதுனால இல்ல, அந்த மனுஷன் தன்னோட பலவானன்றதுக்காக இல்ல, கிறிஸ்துடைய அன்பின் நிமித்தம் பவுல் இறங்கி போகிறார். அந்த அன்பு அந்த மனுஷனை உந்தி தள்ளுகிறது. இன்னொரு ஒரு காரியம் அவருக்குள்ள பயங்கர உத்வேகத்தை கொடுத்தது. அது என்ன தெரியுங்களா? பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை, அறிகிற அறிவின் மேன்மைக்காக, எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், இதுதாங்க பெரிய உத்வேகத்தை இந்த மனுஷனுக்குள்ள கொடுத்தது. அப்போஸ்தலனுக்குள்ள கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்பு ஒரு பக்கம் அப்படி நெருக்கியது. இன்னொன்று என்னது? எப்படியாவது நான் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். என் கிறிஸ்துவ நான் கவர்ந்து இழுக்கணும். என் கிறிஸ்து என்னை பார்த்து என்ன ஆகணும்? கவர்ந்து இழுக்கப்படணும். ஆண்டவர் என்ன அப்படியே கவர்ந்து இழுக்கத்தக்கதான ஒரு காரியத்தை நான் செய்யணும். என் கர்த்தர் என்னை பார்த்து கவர்ந்து இழுக்கப்படணும். இந்த ரெண்டு காரியம் இந்த மனுஷனுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அதனால இந்த மனுஷன் எதை மறந்துட்டாரு? ஓய்வு மறந்துட்டாரு, பலவீனத்தை மறந்துட்டாரு, தனக்கு இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டாரு. ஓடிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துடைய அன்பு உங்களை உந்தி தள்ளும் என்றார். கிறிஸ்துவை நீங்கள் கவர்ந்து இழுக்க வேண்டும். கிறிஸ்துடைய கவனம் உங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீங்க ஓய்ந்து இருக்க மாட்டீங்க, செயல்பட்டு கொண்டே இருப்பீங்க பாருங்க. உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையனே, எல்லாமே குப்பையனே, என்னாலும் கருதுகிறே, நான் என்னாலும் கருதுகிறே, ஒப்பற்ற என் செல்வரே, ஓ என்ன இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாடு, உம் பாதம் ஓடி வந்தே, நானும் பாதம் ஓடி வந்தே. அந்த அன்பு நெருக்கி ஏவுது. கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு மனசு சொல்லுது, சரீரம் கொஞ்சம் சொல்லுது, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமேன்னு சொல்லுது.
ஆனா அந்த அன்பு உந்தி தள்ளுது. ஒரே ஒரு வாழ்க்கையாச்சுதே, இது ஒரே ஒரு வாழ்க்கையாச்சே, இந்த ஒரு வாழ்க்கையை நான் இருந்துட்டேன்னா என் கர்த்தருக்கு நான் என்னையா செய்ய முடியும்? உந்தி தள்ளுது. எதை குறித்து யோசிக்க மனசில்லை, தோல்வியை குறித்து யோசிக்க மனசில்லை, ஏமாற்றங்களை குறித்து யோசிக்க மனசில்லை. கர்த்தருக்கு கிரியை செய்ய அந்த மனுஷன் பட்சி எரிய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒரு பாரம் வரணும் இல்லையா? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதாம்? 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, எங்களை நெருக்கி ஏவுகிறது. பவுல் தன் ஒருமையில் அந்த இடத்துல சொல்ல, ஒத்தைய சொல்லல, கிறிஸ்துடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுதுன்னு சொல்லல, என் கூட இருக்கிற அத்தனை பேரையும் நெருக்கி ஏவுதையா. ஏன் இந்த மனுஷனுக்குள்ள இருந்த அதே அபிஷேகம் திமோத்தேயுக்குள்ள பரவி போகுது, தீத்துவுக்குள்ள பரவி போகுது, மாக்கிலால் பிரிஸ்கிலாளுக்குள்ள பரவி போகுது. கிறிஸ்துடைய அன்பு அப்படியே நெருக்கி ஏவ ஆரம்பிக்குது பாருங்க. இன்னைக்கு தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில ஒரு இடத்துல தொய்ந்து போய் அமர்ந்துட்டீங்களா, தேங்கி நின்று விட்டீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு என்ன நெருக்கி ஏவட்டும், என உந்தி தள்ளட்டும், உங்களுக்காக கிரியை செய்வதற்கு என் தூக்கத்தை நான் மறக்கட்டும். ஆண்டவரே, என் பலவீனத்தை பத்தி நான் யோசிக்க கூடாது, என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை போராட்டத்தை பத்தி நான் யோசிக்க கூடாது, ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உத்வேகத்தை தரணும். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். கிறிஸ்துவனை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எதையும் நான் இழப்பேன். கல்லர்களினால் எனக்கு ஒரு சேதம் வருதா பரவாயில்லை, என் சொந்த சகோதரனால் எனக்கு ஒரு சேதம் வருதா பரவாயில்லை, கள்ள சகோதரர்கள் சகோதரன் போல வரான் ஆனா கள்ளத்தனத்தை காட்டிட்டான் பரவாயில்லை, நான் சோர்ந்து போய் ஒரு இடத்துல மூலையில முடங்கிட மாட்டேன், என் குடும்பத்துல பிரச்சனை போராட்டம் என் சரீரத்தை விலகினோம் எதுவும் என்ன நிறுத்தாது, ஓடிக்கொண்டே இருப்பேன். கிறிஸ்துவின் அன்பு என்னை உந்தி தள்ளுகிறது, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த தரிசனத்தை பார்த்தீங்களா? நான் இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அந்த பாரம், சுவிசேஷ பாரம், அந்த பாரத்தை அந்த மனுஷன் தன் மேல சுமந்து கொண்டு அவருக்குள்ள ஒரு காரியத்தை புரிந்து கொள்ற, என்ன நம்பி ஆண்டவர் ஊழியத்தை தந்திருக்கிறாரு, அப்ப நான் சும்மா இருக்கலாமா, எது எதையோ காரணம் காட்டிட்டு நான் ஒரு மூலையில போய் முடங்கிடலாமா? முடியாது. என்ன நம்பினேன் ஆண்டவருக்கு, நான் சரியா கணக்கு முடிக்கணும். என்ன நம்பின ஆண்டவருக்கு, நான் நம்பிக்கைக்கு பாத்திரனா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நமக்குள்ள இந்த பாரம் இருக்கணும் இல்லையா? தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க குடும்ப பாரத்தினால சோர்ந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு கிறிஸ்துடைய அன்பு உங்களை நெருக்கிய வட்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், நாம் சொல்ல வேண்டும் சுவிசேஷ பாரம் நம்மளை அழுத்தட்டும், சுவிசேஷ பாரம் நம்மளை அழுத்தட்டும். அதுக்கு உந்துகோல் எங்க இருக்கு தெரியுங்களா? கிறிஸ்துடைய அன்பு. கிறிஸ்துடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவிக்கொண்டு இருக்குன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, எதையாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பீங்க. ஆண்டவருக்கு மற்றவங்களுக்கு அது வேடிக்கையாக தான் காணப்படும், மற்றவங்களுக்கு அது வித்தியாசமாக தான் காணப்படும், ஆனா கிறிஸ்துடைய அன்பை நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சும்மா இருக்க முடியாது சபையே, நீங்க சும்மா இருக்க முடியாது தேவஜனமே, கர்த்தருக்கென்று எதையாவது செய்து கொண்டே இருப்பீங்க. முதல் காரியம், தேவ கிருபையை இந்த மனிதன் சார்ந்து கொண்டார். இரண்டாவது காரியம், கிறிஸ்துடைய அன்பும் கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரியமும் இவரை அப்படியே உந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது. மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது, அது என்னவென்றால் பவுலை சுற்றி அநேக வித்தியாசமான காரியங்கள் நடந்தது, பிரச்சனை போராட்டம் எல்லாம் நடந்தது, ஆனால்
அந்த பிரச்சனை போராட்டத்தை அவர் எடுத்துக்கொண்ட விதம் மிக ஆச்சரியமானது. பாருங்க, இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் பவுலுக்கு நடந்த அதே பிரச்சனை தான் நடந்து கொண்டு இருக்கு. பவுல் அன்னைக்கு ஏமாற்றப்பட்டது போல நீங்களே ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க. பவுலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்தி உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு. ஆனா பவுல் ஓடினது போல நம்ம ஓடல. ஏன்னா பவுல் தன்னுடைய பிரச்சனையை எடுத்த விதம் எப்படி இருந்தது தெரியுங்களா? இதுதான் மூன்றாவது காரியம். வாசியுங்கள் பிலிப்பியர்கள் நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். ஒரு ரகசியம் தெரியுமா என் சகோதரர்களே? எனக்கு சம்பவித்த அத்தனை காரியமும் எதற்காக நடந்தது தெரியுங்களா? நான் கூனி குறுகி போனோம், செயலிழந்து போனோம், ஒன்னும் இல்லாம போனதுக்காக வந்த காரியங்கள் இல்ல. சுவிசேஷம் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக என் வாழ்க்கையில இந்த காரியம் எல்லாம் நடந்தது. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள், எனக்கு சம்பவித்தவைகள் அப்படி என்றால் எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள், இழப்புகள், பலகீனங்கள், எனக்கு ஏற்பட்ட தொடர் தோல்விகள், சபையில் ஏற்பட்ட விரக்திகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், என் சரீரத்தில் இருக்கிற தனிப்பட்ட பலகீனங்கள், அத்தனை காரியங்களும், எனக்கு சம்பவித்த அத்தனை காரியங்களும் எதற்காக நடந்தது? அவர் பார்த்த விதத்தை பாருங்க. தொடர்ந்து வாசியுங்கள். சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு, சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த ரகசியம். நீங்களும் அதை புரிஞ்சுக்கீங்க. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இனிமே நீங்க பார்க்கிற விதம் வேற விதமா இருக்கணும். சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு, எண்ணிலிருந்து பிரபல்யமாகும்படிக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஏன் பவுலை கொண்டு போய் சிறைச்சாலையில் தள்ளுறாங்க? பவுல் போய் சோர்ந்து போய் அந்த இடத்துல அமர்ந்தில்ல, அந்த சமயத்தை பயன்படுத்தி கொள்றார். சபைகளுக்கு நிருபங்களை எழுத ஆரம்பிக்கிறார். சுவிசேஷம் பிரபல்யமாவது. சவலை கொண்டு போய் நாடு கடத்துகிறார். கப்பர் சேதம் ரோமாபுரிக்கு புறப்பட்டு போகிறார். கப்பர் சேதம் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறது அந்த கப்பல். ஆனா கப்பல் உடைந்து போய்விடுகிறது. மெலித்தா தீவில் கொண்டு போய் விடப்படுகிறார். அந்த சமயத்தில் அங்கே ஒரு சுவிசேஷ பணி. மெலித்தா தீவு பட்டணத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துகிறார். தனக்கு ஏற்பட்ட அத்தனை சம்பவங்களையும் பவுல் பார்த்த விதம் ரொம்ப வித்தியாசமானது. இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கிற விதமும், நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கிற விதத்திற்கும், பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பார்த்த விதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது எல்லாத்தையும் அவர் கர்த்தர் பார்க்கிற பிரகாரம் பார்த்தார். கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று எப்படி விரும்புகிறாரோ அதுபடியே அவர் பார்த்தார். ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா நம்ம பார்க்கிற கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் அதை நீ இப்படி பார்க்க கூடாது, வேற விதமா பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். பவுல் அதே பார்வையை பெற்றுக்கொண்டா. அது என்ன பார்வை? மெலித்தா தீவில் போய் விழுந்தவுடன் ஏனையா இந்த சோதனை அப்படின்னு கேட்கல. மெலித்தா தீவில நான் ஒரு ஊழியத்தை செய்யறேன், அங்க ஒரு சபை எழும்புனது, அந்த பட்டணம் சந்திக்கப்படுது, சிறைச்சாலைக்கு கொண்டு போய் உள்ள தள்ளி விடுகிறார்கள். அங்கிருந்து சபைக்கு எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நான் எழுதுகிறேன். நிருபங்களை எழுத ஆரம்பிக்கிறார். சகலத்தின் சகல சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு சாதகமாய் அவர் மாற்ற ஆரம்பிக்கிறார். பாருங்க, விடுதலையா அவர் அப்படி வெளியில் அனுப்புறாங்க. உடனே போற வர போற அத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன, நீ விடுதலையா விட்டாலும் சரி, சிறைச்சாலையில கொண்டு போய் அடைத்தாலும் சரி, தலைகீழ தொங்க விட்டாலும் சரி, அங்க ஒரு ரட்சிப்பு இருக்கு. அங்க சுவிசேஷ பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கும். ஏன்னா பார்த்த விதம் வித்தியாசமானவை. வேத வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் பவுலை மறந்து விட்டார், கர்த்தர் பவுல் ஏதோ தப்பு செய்ததுனால பவுலை கர்த்தர் தண்டிக்கிறான்னு நீங்க நினைக்காதீங்க. தவறான கண்ணோட்டத்தை மாத்திக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில காணப்படுறீங்க. நீங்க பார்க்கிற விதம் வித்தியாசமா இருக்கு. பார்க்க வேண்டிய விதத்துல நீங்க பார்க்காததுனால சோர்ந்து போய் கூனி குறுகி போய் விடுறீங்க. இனி பார்க்க வேண்டிய விதத்துல பாருங்க. உங்களுக்குள்ள இருந்து சுவிசேஷம் புறப்பட்டு போனதுக்காக கர்த்தர் அனுமதிக்கிறார். உங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், தேவ சமூகத்தில் போய் தரித்திருக்க பழகி கொள்ளுங்கள். அது சுவிசேஷத்துக்கு அப்படி ஒரு வாசலை திறக்கும். பாருங்க, கர்த்தர் அண்டியில உங்களை கிட்டி சேர்க்க ஆரம்பிக்கும். பாருங்க, மூன்று காரியங்கள். ஒன்று, தேவ கிருபையை சார்ந்து கொண்ட பவுல். இரண்டாவது காரியம், கிறிஸ்துவின் அன்பும்
கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தரிசனமும் இந்த மனிதனை ஒந்தி தள்ளியது. மூன்றாவது காரியம், தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை ஆண்டவர் பார்த்த பிரகாரம் இந்த மனிதன் பார்க்க கற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இதை செயல்படுத்த பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த காரியங்களை நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்களேன், இன்னைக்கு நீங்கள நானும் பவுல போல ஓட ஆரம்பிப்போம், கர்த்தருக்கென்று தீவிரமா செயல்பட ஆரம்பிக்கும், கர்த்தருக்கென்று தீவிரமா செயல்பட ஆரம்பிப்போம். பாருங்க தேவ ஜனமே, இன்னைக்கு கூனி குறுகி போய் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களா? பலகீனத்தோடு கூட வந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த பலகீனம் கர்த்தருக்கென்று நீங்கள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், என் கிருபையை சார்ந்துகொள், என் அன்பு உன்னை உந்தி தள்ளட்டும், உன் தரிசனம் பரம தரிசனமாய் மாறட்டும், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டமின்றி இழக்க, எல்லாவற்றையும் குப்பையுமாய் விட நான் ஆயத்தமாயிருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ளு கர்த்தர் சொல்றார். பாருங்க, உன் பார்வையை மாத்து, விசுவாச பார்வை கொண்டு பார்க்க கற்றுக்கொள், உன் குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை விசுவாச கண் கொண்டு பார்க்க கற்றுக்கொள், அது உனக்குள் இருந்து என் சுவிசேஷத்தை வெளியே கொண்டு வரும், உனக்குள் இருந்து என் நறுமணத்தை பரவ செய்யும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். பாருங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க தேவஜனமே. இன்னைக்கு உங்கள் பலகீனத்தோடு கூட, உங்கள் பிரச்சனையோடு கூட, உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தால், நான் கர்த்தருக்கென்று தீவிரமாய் செயல்படுவேன், கர்த்தருடைய கிரியையை என் வாழ்க்கையிலே நான் நிறைவேற்றுவேன், கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தில் எந்தவித தொய்வும் ஏற்படாது, கர்த்தரண்டியில நான் நெருங்கி சேருவேன், இன்னும் கிட்டி சேர்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்னைக்கு நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.